சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ற சில பேசிக் டெர்மினாலஜி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற டேர்ம்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வெர்ப் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ஆக்ஷனை யாரு பண்றாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் கேளுங்க. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து சென்டென்ஸோட சப்ஜெக்ட். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The dogs were playing in the park. என்ன ஆக்ஷன்? Were playing is the action. Who or what was playing? யார் விளையாடிட்டு இருந்தாங்க? Dogs. So the dog is the subject in the sentence. Were playing on the verb and the action பண்றதுனால the dogs are the subject. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Jacob wrote a letter to the editor of the newspaper. Wrote அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஆக்ஷன். யார் எழுதினாங்க? ஜேக்கப். அப்ப ஜேக்கப் வந்து சென்டென்ஸோட சப்ஜெக்ட். The escaped monkeys were recaptured by the zoo officials. Were recaptured அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ்ல இருக்கிற வெர்ப். யார் வந்து கேப்சர் பண்ணாங்க? இந்த ஜூ அஃபிஷியல்ஸ். ஸோ அவங்க தான் வந்து சென்டென்ஸோட சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற வேர்ட்ஸை கேட்டாங்கன்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சப்ஜெக்ட், லாஸ்ட் வேர்ட் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸில் எஸ், சப்ஜெக்டில் சென்டென்ஸாக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இந்த மூணாவது சென்டென்ஸில் பாருங்கள், ஜூ அஃபிஷியல்ஸை சென்டென்ஸோட எண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்டில் இருக்கிற வார்த்தை தான் சப்ஜெக்ட்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த வேர்புக்கு க்வெஸ்சனாக மாற்றுங்க. இதை யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து சென்டென்ஸோட சப்ஜெக்ட். சரி, வேர்ப் எடுத்து யார் பண்ணாங்கன்னு கேட்டால் அது சப்ஜெக்ட். யார் வந்து இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்க, யார் மேலே இந்த ஆக்ஷன் பண்ணாங்க, ஒரு யார்கிட்ட பண்ணாங்க, ஒரு எதுக்கு எந்த எதை பண்ணாங்க அப்படிங்கிற க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், The dancers noticed the little girl. Verb enna? Noticed. Yaar vandu notice pannanga? Dancers. So avanga subject. Yedha notice pannanga? The little girl. So little girl vandu in the sentence oda object. Renu told an exciting story. Told abdingaradhu dhaan verb. Yaar sonna? Renu. So Renu vandu subject. Yedha sollapattadhu? The story. ஸ்டோரி வந்து ஆப்ஜெக்ட். பிரியங்கா மேட் அ வெஜிடபிள் கரி ஃபார் டின்னர். ஆக்ஷன் என்ன? மேட். யார் பண்ணா? பிரியங்கா. ஸோ சப்ஜெக்ட். எதை பண்ணா? வெஜிடபிள் கரியை பண்ணா. ஸோ அது ஆப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் மூணு சென்டென்ஸ்லையும் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். த டாக்ஸ் வேர் பிளேயிங் இன் த பார்க். யார் விளையாடினா? டாக்ஸ். எதை விளையாடினாங்க? சென்டென்ஸ்ல இல்ல, அதனால ஆப்ஜெக்டே இல்ல. வெர்ப் என்ன? ரோட். யார் எழுதினா? ஜேக்கப். எதை எழுதினா? லெட்டர். அதனால லெட்டர் வந்து ஆப்ஜெக்ட். யார் ரீகேப்சர் பண்ணாங்க? அஃபிஷியல்ஸ். எதை கேப்சர் பண்ணாங்க? இந்த எஸ்கேப் ஆன மங்கீஸ். அதனால இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே. ஸோ ஒரு வெர்ப் எடுத்துட்டு யார் பண்ணாங்க, அதோட ஆன்சர் வந்து சப்ஜெக்ட். எதை பண்ணாங்க, ஒரு எது மேல இந்த ஆக்ஷன் நடந்தது, அதோட ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்.